சென்னையின் பல்வேறு பகுதிகளில் லைட் மெட்ரோ அமைக்க திட்டமிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அண்ணா நகர், தியாகராய நகர், பொதுமக்கள் அதிகம் கூடும் பகுதிகளில் லைட் மெட்ரோ அமைப்பது தொடர்பாக ஆய்வு நடந்து வருவதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. பொது போக்குவரத்து பயன்பாடு, வாகன நிறுத்த வசதிகள், நடைபாதை வசதி என 10 மேற்பட்ட ஆய்வுகளை மேற்கொள்ளும் பணிகள் தொடங்கியிருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னையில் பல்வேறு பகுதிகளில் லைட் மெட்ரோ அமைக்க திட்டம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2.50 லட்சம் பொதுமக்களிடம் நேரடியாக கருத்து கேட்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கருத்து கேட்பு ஆய்வை விரைவில் தொடங்க சென்னை ஒருங்கிணைந்த போக்குவரத்து குழுமம் திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னையில் பல்வேறு பகுதிகளில் லைட் மெட்ரோ அமைக்க திட்டமிட்டிருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. அண்ணா நகர், தியாகராய நகர் என பொதுமக்கள் அதிகம் கூடும் பகுதிகளில் லைட் மெட்ரோ அமைப்பது தொடர்பாக ஆய்வு மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொது போக்குவரத்து பயன்பாடு, வாகன நிறுத்த வசதிகள், நடைபாதை வசதி என 10 ஆய்வுகளை மேற்கொள்ளும் பணிகள் தொடங்கியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2.50 லட்சம் பொதுமக்களிடம் நேரடியாக கருத்து கேட்க முடிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கருத்து கேட்பு ஆய்வை விரைவில் சென்னை ஒருங்கிணைந்த போக்குவரத்து குழுமம் தொடங்க இருப்பதாகவும் அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது.